ஹலோ நண்பா, இன்றைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்றைக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ஸ்கூட்டர், ஹீரோ தரப்புலேருந்து, ஹீரோலேருந்து ஜூம் சொல்லிட்டு ஒரு வண்டி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டி வந்து லுக் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ரொம்ப அக்ரெசிவான ஒரு லுக்கு, ஷார்ப்பரான எட்ஜை சேர்ந்து சும்மா வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். இதோட ஸ்பெக்ஸு, அடிஷ்னலாக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். அதில் டீட்டெயில்ஸை வந்து இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, என்ன ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணி சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட லுக்கு பார்த்தோம்னா வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஃப்ரண்ட் சைடில் ஹெட்லைட்டோட பொசிஷனை நம்ம பார்த்தோம்னா அது ஹெட்லைட்டை வந்து சும்மா லுக்கே வேறு லெவலில் இருக்குது. அது வந்து எக்ஸா ஹெச்சான்னு தெரில, ஹெச்னா ஹீரோ, எக்ஸ்னா அந்த ஜூம் சொல்லிட்டு இந்த பைக்கு. இது வந்து ஒரு 110 சிசி கொண்ட ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். சூப்பராக இருக்குது, ஒரு ஷார்ப்பரான எஜ்ஜு கொண்ட சூப்பரான ஒரு டிசைனு. ஃப்ரண்ட் ஹெட்லைட்டு, அதுக்கப்புறம் டெயில் செக்ஷனு எல்லாமே வந்து தரமாக பில்டு பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். டிசைனர்ஸும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஹீரோ பொறுத்தவரையும். இதில் இன்ஜின் டைப்பில் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஏர் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. 4-stroke SI இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சிசி ஆல்ரெடி சொன்ன மாதிரி 110.9 சிசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டார்க்குன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 8.7 NM அட் 5750 RPM வந்து நம்மளுக்கு ரீச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் இன்ஜெக்ஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மைலேஜ் ரொம்ப ப்ளஸ்ஸாகவே இருக்கும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். இது வந்து இதில் வந்து ரொம்ப கியர் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். BS6 நாம்ஸோடு வருது, ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இதில் ஃபீச்சர் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா இதில் வந்து அனலாக் ப்ளஸ் டிஜிட்டலில் கொடுத்துருக்குறாங்க. இதில் கன்சோலை பொறுத்தவரை ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஸ்பீடு எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூயல் இண்டிகேஷன்ஸு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஃபீச்சர் ஆஃப் வேரியண்ட்டு நம்மளுக்கு பார்த்தோம்னா பொசிஷன் லேம்ப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு ஃபீச்சர்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நம்ம லெஃப்ட் சைடு வண்டி நம்மளுக்கு திருப்பினோம்னா, லெஃப்ட் சைடு ஏதாவது சந்து திரும்பணும்னா அப்படி லைட்டாக நம்ம வண்டியை திருப்போம்ல, அப்போ திருப்பும்போது லெஃப்ட் சைடில் உள்ள லைட்டு நம்மளுக்கு எரியுது. நம்மளுக்கு அந்த ஹெட்லைட்லேருந்து இல்லை, அதுக்கு கீழே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எரியுது. சிக்னல் லேம்ப் கிடையாது, எல்லோ லைட் எரியும்ல, சிக்னல் லேம்ப் கிடையாது, ஒயிட் லேம்ப் எரியுது. அதே போல் நம்ம ரைட் திருப்பினோம்னா லைட் சைடு வந்து அதே போல் அந்த லைட் கொடுத்துருக்காங்க LED-ல, அதுவும் சூப்பராகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து ரொம்ப திங்க் பண்ணி இந்த வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். சிங்கிள் பீஸ் சீட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் ஃபுட்ரஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் சேஃப்டி வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். கிராப்ரியலும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, அருமையான ஒரு வண்டி இந்த வண்டியை பொறுத்தவரையும். 13.13 seconds டெக்னாலஜியில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாகவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரியர் டைம் மைலேஜ் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த பெட்ரோலில் எவ்வளோ நம்மளுக்கு மைலேஜ் வந்து நம்மளுக்கு தரும், எவ்வளோ ரேஞ்ச் வரையும் நம்ம போக முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். இந்த வண்டியோட டைமென்ஷன் அண்ட் கேப்பபிலிட்டி வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா அப்படியே ஓவரால் வித்து 717 கொடுத்துருக்காங்க. இதில் லென்த்துன்னு பார்த்தோம்னா 1881 mm வந்து வந்துடுது. ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 1180 mm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூயலோட கேப்பபிலிட்டி நம்மளுக்கு பார்த்தோம்னா 5.2 liters வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இதோட சீட் ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 770 mm வந்துடுது. நல்ல ஒரு ஷார்ட்டராக இருக்கவங்க கூட ஈஸியாக வந்து உட்காந்து ஒத்துட்ருக்கு, ரொம்பவே ஏதுவாகவே இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா 155 mm கொடுத்துருக்காங்க. இது மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம ரோடு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் கொஞ்சம் நம்மளுக்கு அடி வாங்கணும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். வீல் பேஸு நம்மளுக்கு பார்த்தோம்னா 1300 mm வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கியரன் நம்மளுக்கு டோட்டல் கிலோகிராம்ஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா வண்டியோட ஓவர் கிராஸ் வெயிட்டு நம்மளுக்கு பார்த்தோம்னா 108 kg வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்லி எலக்ட்ரிக்கல் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா டெயில் செக்ஷனு, அதுக்கப்புறம் ஹெட்லைட்டு LED-ல கொடுத்துருக்காங்க, டெயில் செக்ஷன் LED-ல கொடுத்துருக்காங்க, டேர்னிங் சிக்னல் லம்போ நம்மளுக்கு LED-ல கொடுத்துருக்காங்க, ஃபியூயல் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தரமாகவே இந்த வண்டியை வந்து பொறுத்த வரையும் கொடுத்துருக்காங்கனே நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷனோட டைமென்ஷன் நம்மளுக்கு பிரேக்கிங் டைமென்ஷன் பார்த்தோம்னா 130 mm கொடுத்துருக்காங்க. ரியர் செக்ஷனும் அதே தான், 130 mm வந்துடுது. அதே போல் இதில் பீக் பவர்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 8.161 PHP அட் 7250 RPM வந்து நம்மளுக்கு ரீச் ஆகுது. இது வந்து ஒரு பெல்ட்டு டிரைவ் கொண்ட ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். கியர் வந்து ஆட்டோமேட்டிக் கியர்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடு நம்மளுக்கு பார்த்தோம்னா
யூனிட் ஸ்விங் வித் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் அவைலபிள் கிடையாது, ரெண்டுமே நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. என்ன ஒன்று, இதில் வந்து ஹீரோக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணால் பேக்லேயும் சேர்ந்து அப்ளை ஆகிற மாதிரி, அப்படி இல்லைனா பேக் சைடில் அப்ளை பண்ணோன்னா ஃப்ரண்ட் சைட்லாம் சேர்ந்து அப்ளை ஆகிற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியோட டயரோட சைஸு நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து 90x90 12 inches வந்து கொடுத்துருக்காங்க. சேம் சைஸ் தான் பின்னாடியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் வீல் சைஸும் நம்மளுக்கு வந்துடுது. நம்மளுக்கு வீலில் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா கேஷ் ட்ரம் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வீல் டைப்பு. அதே போல் இதில் வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேடியல் டயர்ஸ் கார்னரிங்லாம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியில் வந்து நிறைய கலர் வேணிட் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆரஞ்சு கலர், பிளாக் கலர், அதுக்கப்புறம் ஒயிட் கலர். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பேலஸ்டர் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. ரெட் கலர் அவைலபிளாக இருக்குது. நமக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனா பிளாக்கு அண்டு ஆரஞ்சு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வண்டியை போகிறத வரையும் வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் மாதிரி தெரியுது. இன்னும் வண்டியை நேரில் பார்க்கல. இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ஹீரோ அஃபிஷியல் சேனல்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னே சொல்ல முடியும். இதில் சைலன்சரு எல்லாமே பார்க்கறதுக்கு செம்ம லுக்காகவே இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். பக்காவான ஒரு வண்டி, ஒரு இந்தியன் கமிட்டிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டெலிவரி பாய், அதுக்கப்புறம் இந்த வண்டியை பொறுத்தவரை யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இங்கே ஹீரோ ஷோரூமில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து வாங்கி கண்டிப்பாக ஓட்டலான்னே சொல்ல முடியும். சென்னை ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 90,000 வரையும் வருதுன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அந்த ப்ரைஸுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு கூட கண்டிப்பாக இந்த வண்டி ஒருத்தனே சொல்ல முடியும். ஏன்னா இதில் மைலேஜும் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கு, ரொம்ப வருஷமாக பார்க்காத ஒரு டிசைன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அருமையாகவே இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரையும். எனக்கு பர்சனலாக வந்து இந்த வண்டியோட லுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வண்டியை வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் சொல்லியாச்சு, கலர் வேரியண்ட் சொல்லியாச்சு, இந்த வண்டி வந்து யாருக்கு சூட்டபுள் ஆகும்னு சொல்லியாச்சு. எல்லாமே இந்த வண்டியை பற்றி எல்லாமே நம்ம பார்த்தாச்சுன்னே சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ நம்மளுக்கு என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் புது வண்டியாக கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோவோட எடுத்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பழைய வண்டியாக இருந்தால் எனக்கு அந்த வீடியோஸ் கிடைக்க மாட்டேங்குது, இமேஜஸ் கிடைக்க மாட்டேங்குது, அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. அதனால் அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வண்டியை வந்து நான் போடுறதுக்கு ரெடியாகவே இருக்கேன் சொல்ல முடியும். கம்பேரிசன் வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன், ஆனால் கொஞ்சம் அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் போட முடியும். அதனால தான் அந்த கம்பேரிசன் வீடியோவில் ஒருத்தர் கேட்டுட்ருக்காரு, ராஜ் வில்லியம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவருக்கு அந்த வீடியோ போடவே முடியல, கண்டிப்பாக போடுறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எங்கள் ஹீரோ ஷோரூமில் போய் எடுக்கலாம்னு சொல்ல முடியும் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.